வணக்கம் நேர்களே டேன் தொலைக்காட்சியினுடைய காலை வேளையிலே ஒளிபரப்பப்படுகின்ற இந்த இயற்கை விலை என்கின்ற நிகழ்ச்சியின் ஊடாக நீங்கள் பல்வேறுபட்ட இயற்கை வழி முறைகளை அறிந்து வருகின்றீர்கள் இயற்கை வழியிலே விவசாயம் செய்வதற்கான ஒரு பூரணமான அறிவு இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு கிடைத்து வருகின்றது அதனை நம்பிக்கையோடு நீங்கள் உங்களுடைய வீட்டுத் தோட்டத்திலும் அல்லது உங்களுடைய தோட்டச் செய்கையிலும் பயிற்சிகையிலும் பயன்படுத்தி வருகிற வருவீர்கள் என்று நினைக்கின்றேன் உண்மையில் நஞ்சற்ற மரக்கறிகளையும் மிகவும் போசணையுள்ள பசுமையான மரக்கறிகளையும் பல்வேறுபட்ட உணவுகளையும் நாங்கள் பெறுவதற்கு இந்த இயற்கை வழி விவசாயம் உங்களுக்கு துணையாக இருக்கும் என்று நம்புகின்றேன் இந்த இயற்கை வழி விவசாயத்திலே இன்னும் ஒரு விடிய உண்மையில் இது நான் ஆரம்பத்திலே கூறியிருக்க வேண்டும் இந்த விடயத்திலே நாங்கள் இந்த மண் என்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும் அது நாங்கள் பயிர்களை பாதுகாப்பதாக இருந்தாலும் சரி அல்லது நோய்களிலிருந்து பயிர்களை பாதுகாக்கிறதை பூக்க வைப்பது காக்க வைப்பது வளர வைப்பது எல்லாவற்றுக்கும் அடிப்படையானது மண் மண்ணிலிருந்து வேர் பெறுகின்ற ஊட்டமும் போசனையும் தான் அந்த தாவரத்தினுடைய செழிப்புக்கு காரணமாக இருக்கின்றது இந்த மண்ணிலே இரண்டு வகையான விடயங்களை இரண்டு என்று சொல்வதை விட மூன்று வகையான விடயங்களை நாங்கள் வகை விடையான விடயங்கள்லேயே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் ஒன்று மண் மிகவும் போசனை உள்ளதாக இருக்க வேண்டும் மண்ணிலே பல்வேறுபட்ட வள வளம் அதாவது வந்து இயற்கையான போஷனைகள் நிறைந்ததாக இருக்க வேண்டும் தாவரத்துக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து போசனைகளும் அந்த மண்ணிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் அவை இருந்து தான் அவற்றை பெற்றுக்கொள்கின்ற எனவே மண்ணை ஊட்டமுள்ள மண்ணாக மாற்றுவதற்கு நாங்கள் பல்வேறுபட்ட இயற்கை பசலைகள் போல இயற்கை இயற்கையாக தயாரிக்கப்பட்ட கூட்டெரு மாட்டெரு ஆட்டெரு போன்றவற்றை பயன்படுத்தலாம் என்று நாங்கள் முதலில் அறிந்திருக்கின்றோம் இந்த மண்ணை வளமாக வைத்துக் மண் எப்பொழுதும் வேர்கள் செல்லக்கூடியதாக மிகவும் காற்றூட்டம் உள்ளதாகவும் பண் பண்படுத்தப்பட்டதாகவும் இருத்தல் வேண்டும் அது இறுக்கமான தன்மையாக வேர்கள் செல்வதற்கு கடினமானதாகவும் கற்கள் அதே போல் தடிகள் தண்டுகள் பிளாஸ்டிக் பொருட்கள் பொலித்தீன்கள் போன்றவை அந்த மண்ணிலே காணப்படக்கூடாது அவற்றை நீங்கள் அந்த இடத்திலே நீக்க வேண்டும் அதே நேரம் அந்த மண் வந்து மிகவும் ஒரு பண்படுத்தப்பட்ட நிலையிலே காணப்பட வேண்டும் மூன்றாவது விடயம் அந்த மண்ணிலே கிருமிகள் பல்வேறுபட்ட நுண்ணங்கிகள் பக்டீரியாக்கள் காணப்படுவது காணப்படக்கூடாது இந்த மூன்று விடயத்திலே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் பயிர் செய்கின்ற போது மண்ணிலே இவற்றை செய்வதற்கும் சில வகையான தொற்று நீக்கல் முறைகள் அல்லது வளப்படுத்துகின்ற முறைகள் காணப்படுகின்றன நாங்கள் மரத்தூளை பயன்படுத்தி எங்களுடைய மண்ணை வளமானதாகவும் மாற்ற முடியும் அதே நேரம் அந்த மண்ணினுடைய அந்த பண்பு பண்பான அந்த சொகுசுத்தன்மையை நாங்கள் சொகுசான மண்ணென்று சொல்வார்கள் அதிகரித்து கொள்ள முடியும் போல் உமி உமையும் மிக முக்கியமான உண்டு உமை மலிவாக கிடைக்கக்கூடிய உண்டு அதனையும் நாங்கள் மண்ணோடு கலந்து அந்த தன்மையை உருவாக்க முடியும் அதே போல் வீட்டிலே கிடைக்கின்ற வேப்பம் இல்லை மிக முக்கியமானது வேப்பம் சருகுகள் வேப்பம் குப்பை அதே போல் வீட்டிலே கிடைக்கின்ற ஏனைய குப்பைகளை மண்ணோடு கலந்து சில நாட்களுக்கு உக்குவதற்கு நாங்கள் ஒரு இடத்தை வீட்டு செய்ய தோட்டம் செய்ய போகின்றோம் என்றால் அந்த இடத்துல விடுவோமாக இருந்தால் அந்த மண் வளமானதாக இருக்கும் மிகவும் பயன்படுத்தப்பட்டதாக இருக்கும் அதே நேரம் கிருமி தொற்றுக்கள் குறைந்ததாகவும் இருக்கும் அதே போல் வேப்பம் புண்ணாக்கு இது நான் பல்வேறு கட்டங்களிலையும் கூறியிருக்கின்றேன் இந்த மண்ணோடு வேப்பம் புண்ணாக்கை கலப்பதன் எனவே மண்ணில் மண்ணிலிருந்து பல்வேறுபட்ட நோய்கள் வேறு நூடாக வேர் முடிச்சு அதே போல் பாக்டீரியா வாடல் எனவே வேறு நூடாக தாவரத்தை தாக்குகின்ற மண்ணிலிருந்து தாக்குகின்ற பல்வேறுபட்ட நோய்கள் இருக்கின்றன எனவே இந்த வேப்பம் புண்ணாக்கை நாங்கள் பயிர்கள் நடுகின்ற போதும் மண்ணோடு கலந்து விடுவோமாக இருந்தால் இந்த கிருமி தொற்றுக்கள் எல்லாம் அதாவது மண்ணிலே இருந்து கிருமிகள் பாக்டீரியாக்கள் எல்லாம் அழிக்கப்படும் எனவே இந்த இவ்வாறான விடயங்களை கை கொண்டு

செய்கின்ற ஒரு பிழையான நடவடிக்கை அந்த மண்ணிலே எரியக்கூடிய குப்பைகளை அல்லது வைக்கோல் அல்லது கடதாசிகளை போட்டு எரி எரிக்கின்றார்கள் அவாது எரி எரிப்பதன் ஊடாக அந்த மண்ணிலே இருக்கின்ற நுண்ணங்கு அதாவது வந்து நோய்களை ஏற்படுத்துகின்ற நுண்ணங்கிகள் இறந்துவிடும் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் இது ஒரு தவறான முறை என்று சொன்னால் மண்ணிலே எங்களுக்கு அதாவது தீமை தருகின்ற நுண்ணங்கிகளோடு பயிர்களை வளர்ப்பதற்கும் பயிர்களுடைய வளர்ச்சிக்கு நன்மை செய்கின்ற பல்வேறுபட்ட நுண்ணங்கிகள் இருக்கின்றன எனவே நிலத்தை எரித்து நீங்கள் அதிலே இருக்கின்ற நுண்ணங்கிகளை அழிப்பதற்கான வழிமுறையை கைகொள்வது தவறாக இருக்கும் பயன் தரக்கூடிய பல்வேறுபட்ட நுண்ணங்கைகளையும் மண்ணிலே இருக்கின்ற அதாவது வந்து தாவரத்துக்கு தேவையான என்பி என்று சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான ஊட்டங்களை மண்ணிலே இருந்து இழுத்து அதனை தாவரத்தோடு சேர்க்கின்றதை செய்கின்ற நல்ல பல நுண்ணங்கிகள் தாவரத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவுன்ற பல்வேறு நல்ல நுண்ணங்கிகள் அழிந்து போவதற்கு இந்த நீங்கள் மண்ணை குப்பைகளை போட்டு எரிப்பது ஒரு முக்கியமான ஒரு தீமையான வழிமுறையாக இருக்கின்றது அதே போல் மண்ணிலே மண்புழு இந்த மண்புழு என்பது மண்ணினுடைய மண்ணிலே பல்வேறுபட்ட மண்ணை வளப்படுத்துவதிலே பல்வேறுபட்ட வகையிலே உதவுகின்றது மண்ணிலே காற்றூட்டத்தை ஏற்படுத்துதல் மண்ணிலே இருக்கின்ற அதாவது வந்து இயற்கையான பொருட்களை உக்கச் செய்து தாவரத்தோடு சேர வைத்தல் போன்றவற்றுக்கு உதவியாக இருப்பதும் மண்புழு விவசாயிகளின் தோழன் என்று சொல்வார்கள் இந்த நீங்கள் நாங்கள் மண்ணையிலே குப்பைகளை போட்டு எரிக்கின்ற போது இந்த மண்புழுக்கள் அழிந்து போ இறந்து போனால் அழிந்து போவதும் உங்களுடைய தாவர செய அதாவது பயிற்சிகைக்கு தாவரங்களுடைய வளர்ச்சிக்கு தீங்கான விடயமாக எனவே நான் சொன்ன விடயங்களை கவனத்தில் கொண்டு உங்களுடைய மண்ணையும் வளப்படுத்தி உங்களுடைய இயற்கை வழி விவசாயத்தில் வெற்றி கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்